ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு பூஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ் டியூரிங் யுவர் காலேஜ் டேஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ இஃப் யூ ஆர் லேர்னிங் அண்ட் இஃப் யூர் இன் காலேஜ், மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் இன் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் செவரல் ஏரியாஸ். ஸோ இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்வுட் கெட்டிங் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, காலேஜ் டைம்ல தான் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, காலேஜ் முடிச்சு ஒன்ஸ் ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே போன பிறகு புதுசா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி ஜாபுக்கே போகல காலேஜ் முடிச்சுட்டு அப்படின்னா, ஜாபுக்கு போகிறதுக்காக ஸ்கில்ஸை டெவலப் பண்றதும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே ஒரு கோல் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், ஜாபுக்கு போகணும் ஜாபுக்கு போகணும், அதுக்கு எப்படியாவது நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு. பட் காலேஜ் படிக்கும் போது அந்த எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, யூ வில் பி சோ ஃப்ரீ. ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா வந்து, யூ கேன் ட்ரை டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா வந்து, டேக்கிங் சம் ரெலவென்ட் கோர்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல இருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டா என்ன அப்படின்னா வந்து, யூ கேன் ட்ரை அண்ட் டேக் சம் கோர்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் லெட்ஸ் இஃப் யூஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஏதாவது வந்துட்டு கோர்சஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேடு, ஸோ எப்படி வந்துட்டு கேட் டூல் யூஸ் பண்றது, இந்த மாதிரி லேர்ன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து வேற ஏதாவது செவரல் திங்ஸ். இதே இது வந்து நீங்க இப்போ ஐடி ரெலவெண்டா, லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லை அப்படின்னா வந்து ஐடியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்போ இதுல இருந்து ஏதாவது ரெலவெண்டா வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்க லேர்ன் பண்ணலாம். இட் கேன் பி லைக் எனி சார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆர் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு கோர் கான்செப்ட் ரிலேட்டட், லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து லே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, டு என்கேஜ் இன் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட சீனியர்ஸோடையோ இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி என்ன அப்படின்னா, சின்ன சின்னதாக வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இஃப் யூ ஹேவ் அ சாலிட் ஃபவுண்டேஷன், ஸோ என்ன இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குரூப்பாக என்ன அப்படின்னா வந்து, யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் சம் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். எதுக்காக அந்த மாதிரி வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்குது அப்படின்ற போது, ஸோ அதுக்காக வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணாமல், ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து, ட்ரை டு ஒர்க் ஆன் மோர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட நீங்கள் என்கேஜ் பண்ணும்போது, மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா டிஃப்ரெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இல்லை உங்க சீனியர்ஸோட இவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றது, அதுல ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்த்து அப்படி பண்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். எதனால அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் சம் நாலேஜ் வேர் இட் கேன் ஹெல்ப் யூ. ஸோ டைரக்டா வந்து அடுத்தவங்க ஜாபுக்கு வந்துட்டு இதெல்லாமே டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேக்கத்தான்ஸ். ஸோ ஹேக்கத்தான் வந்துட்டு காலேஜ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து, டெஃபினட்டாக வந்து ஒரு வாட்டியாவது ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ ஹேக்கத்தான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும், லைக் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேக்கத்தானாக இருக்கும், இல்லை கோடிங் ஹேக்கத்தான்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேக்கத்தான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி என்ன அப்படின்னா வந்து, இந்த ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எப்படி ஒரு டாஸ்கை ஃபினிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அலாங் வித் உங்களோட டீம் ஒர்க் ஸ்கில்ஸும் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். எதனால அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லலாம், ஹேக்கத்தான் அப்படின்னாலே வந்துட்டு டீமாக தான் வந்துட்டு உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் ஒரு பர்டிகுலர் டைம் டு டைம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து காலேஜஸ் என்னன்னா, ஈவினிங் டைம்ல ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். லைக் ஆஃப்டர் 5 PM ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் என்ன அப்படின்னா வந்து மார்னிங் 5 AM வரைக்கும், இல்லைன்னா அடுத்த நாள் ஈவினிங் 5 PM வரைக்கும், லைக் ஒரு 24 hours டைம் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. இந்த டைட்டில் என்ன அப்படின்னா வந்து, யூ நீட் டு கம் அப் வித் அ சொல்யூஷன் வித் அ ப்ராடக்ட், அது வந்து ஒரு ஆப்பாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம், நீங்கள் இந்த 24 hoursக்குள்ளே உங்கள் டீமாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்ற போது, ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், அட் சேம் டைம் உங்களோட டீம் ஒர்க் ஸ்கில்ஸுமே வந்துட்டு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்ட்ரிபியூட்டிங் டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ டியூரிங் யுவர் காலேஜ் டேஸ் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்ற போது, யூ கேன் கோ த்ரூ லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நிறைய ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்கு, ஈவன் ஓப்பன் சோர்ஸ் கேம்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து அதில் என்ன அவங்க எக்ஸாக்டா கோட் பண்ணியிருக்காங்க, இதுல என்ன விஷயங்கள் இருக்குது, ஈவன் நீங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்னதா அது அவங்களோட டாக்குமெண்டேஷன்ல வந்துட்டு ஒரு கிராமர் மிஸ்டேக்கை ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் பிலீஃப், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்.
ஓகே நம்மளாலையும் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே லேட்டரான் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் பெருமையாக மென்ஷன் பண்ணலாம், லைக் ஐ ஹவ் கான்ட்ரிபியூட் டு சம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. அது உங்களுக்கு லேட்டரான் ஜாப் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ட்ரைங் டு கெட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து கம்பெனிஸில் கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் பியூர் அண்ட் பியூர்லி ஒர்க் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப். நிறைய பேர் என்ன அப்படின்னா இப்போ காலேஜில் வந்துட்டு லைக் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 ருபீஸ் 3000 ருபீஸ் பே பண்ணி என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 1 or 2 weeks என்னன்னா அவங்க ஏதாவது டீச் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தட் இஸ் நெவர் அ இன்டர்ன்ஷிப், அது இன்டர்ன்ஷிப்பே கிடையாது. பிகாஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது எக்ஸாக்டாக என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 20-30% ஆஃப் ஒர்க் தெரியும். அண்ட் கம்பெனியில் என்னென்னா ஒரு ஒர்க் இருக்கும், நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எய்தர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் கெட் பெய்ட் ஆர் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பெய்ட் இருக்காது. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியில் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஒர்க் மாதிரியே தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தே வில் கிவ் யூ கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக், இது எப்படி பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அதை பண்ணுறது மட்டும் தான் அவங்க வேலையாக இருக்கும். இதுதான் இன்டர்ன்ஷிப். ஸோ ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஐடி ஜாப்ல போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணணும். பட் இன்டர்ன்ஷிப்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இதை பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவல் இன்டர்ன்ஷிப். வேற சில கம்பெனிஸ் என்ன அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அதுவும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி லைக் உங்களுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் தரோம், நீங்கள் என்ன அப்படின்னா 3000-5000 பே பண்ணுங்க, மொத்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாங்க, 2 weeks இன்டர்ன்ஷிப் தரோம் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக தேர் ப்ரொவைடிங் யுவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ 2 weeks உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் என்னன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுக்காங்க. தட் இஸ் ஒர்த்லெஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு யூனோ டெவலப் யுவர் ஸ்கில் தென் அட்டன் த ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ ஒரிஜினலாக அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஐடி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாமே தெரியும். அண்ட் உங்களோட ஸ்கில் செட்டும் இன்னும் டெவலப் ஆகும். அண்ட் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பிகாஸ் இது எல்லாமே லேட்டராக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாபாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெவி சான்சஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி லைக் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய்ட்டு இன்டர்ன்ஷிப் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால வந்துட்டு பி கேர்ஃபுல் வித் தட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த 5 major points நீங்கள் வந்துட்டு காலேஜில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணுறது உங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படின்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒர்க்கிங் ஆன் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்போ போனாலும் ஒரு ஐடி கம்பெனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க காலேஜ் முடிக்கும் போது அந்த பிளேஸ்மெண்ட் டைமில் தான் என்ன அப்படின்னா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்ற போது ப்ரீட்டி மச் எவ்ரி திங் லைக் ரிட்டர்னாக இருக்கட்டும், வேர்பல் லைக் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன், வேர்பல் கம்யூனிகேஷன், அவர் பாடி லாங்குவேஜ், எவ்ரி திங் என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸில் வரும். ஸோ என்ன அப்படின்னா ஹவு வெல் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்னன்னா இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் என்னன்னா நீங்கள் காலேஜில் இருக்கும்போது டு கெட் ஆல் தி ஸ்கில்ஸ், டு ட்ரெயின் ஆன் ஆல் தி ஸ்கில்ஸ் ஆர் ரியலி ஈஸி. நீங்கள் காலேஜ் முடிச்ச பிறகு இதெல்லாம் நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எதுக்காகன்னா காலேஜ் படிக்கும்போது நீங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் அப்போ தான் போயிருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இது எல்லாமே என்ன அப்படின்னா இல் பி லிட்டில் பிட் லெஸ். உங்கள் மேலே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கா ஜாபுக்கு போயே ஆகணும், இப்போ உடனே அடுத்த வருஷம் போகணும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் போகணும். யூ ஹவ் லைக் 3-4 years யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். பட் என்ன அப்படின்னா காலேஜ் முடிச்ச பிறகு இட் வில் பி லிட்டில் பிட் டஃப். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஏரியா வந்து நான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது என்ன அப்படின்னா வந்து டு நெட்ஒர்க். ஸோ டு நெட்ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் டு கெட் கைடன்ஸ் ஃப்ரம் தம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட இல்லை உங்களோட அலுமினியோட உங்க சீனியர்ஸோட இவங்களோடலாம் நீங்கள் வந்துட்டு நெட்ஒர்க் பண்ணும்போது, ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற போது எப்படி அங்கே போனாங்க, ஸோ அவங்க என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில், அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட நெட்ஒர்க் பண்ணும்போது அதில் யாராவது வந்துட்டு நீங்கள் த வே யூ அப்ரோச் தம், த வே யூனோ யூ அப்ரோச் த ப்ராப்ளம்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிச்சோம்னா தே மைட் ஈவன் கைட் யூ. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறது அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து நெட்ஒர்க்கிங் ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு நெட்ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். அப்போ நெட்ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் மேண்டட்டரி, மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ அப்போ என்ன அப்படின்னா எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னா அந்த எல்லா ஸ்கில்ஸும் என்ன அப்படின்னா வி ட்ரை டு நீட் டு கெட் இட். ஸோ இதை பேசிக்காக எதுக்காக அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சுது அப்படி வர்றது கிடையாது. இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது வி நீட் டு ஆக்சுவலி லிவ் வித் தட் ஸ்கில். ஸோ ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அதை அவ்வளோதான், அதில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருமானு தெரியாது. அதை நம்ம ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டோமா வி காட் சம் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். இதை இப்போ ஹேக்கத்தான்ஸுக்கு போயிட்டு அங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது வில் பி ஏபிள் டு டெஸ்ட் அவர் ஸ்கில்ஸ். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அட்டெண்டிங் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார்ஸ். ஸோ என்ன அப்படின்னா காலேஜ் டைம்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி அதர் காலேஜஸ் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்றது, செமினார்ஸ் அட்டன் பண்றது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா டெக்னிக்கலி டிஃப்ரெண்ட் ஏரியாஸோட நாலேஜை வந்து கெயின் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பூஸ்ட் இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போயிருக்கும் போது நமக்கு எந்த ஃபீல்டை பத்தியும் கண்டிப்பா ஐடியா இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் காலேஜும் நமக்கு எந்த ஃபீல்டை பத்தி சொல்லாது. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே இருந்தாலும் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனல் இயர்ல கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும் ரெடியா இருக்குன்னு. கடைசியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக சரி இல்லை ட்ரிபிள் இன்ஜினியராகனாலும் சரி இசி இன்ஜினியராகனாலும் சரி எல்லாத்துக்கும் ஐடி கம்பெனி தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். அண்ட் அதுக்கே பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஒன்ஸ் யூ ஜாயின்ட் அ காலேஜ் நீங்க இந்த மாதிரி செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் நாலேஜ் வரும். என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, இந்த ஃபீல்டில் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் இருக்குது, இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஷாப் செமினார்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து ஓ இந்த கம்பெனியில் இந்த ரோல் நமக்கு இந்த ரோல் தான் போகணும், இந்த கம்பெனியில் இந்த ரோலில் ஜாப் இருக்குது இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணது ஏதாவது ஒரு டிகிரி ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க, முடிச்சு வெளியே வந்துட்டு ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் யூல் பி கெட்டிங் இன் டு ஐடி கம்பெனி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் என்ன ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதில் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட் வில் பி சோ மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டேயிங் அப் டு டேட். ஸோ நீ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஐடி இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நாட் ஜஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி யூஆர் வில்லிங் டு ஒர்க் ஃபார். ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிச்சு வரும்போது தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயரில் இட் பி டூ டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயர் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஃபைனல் இயர் முடிச்சு வெளியே வரைக்கும் நீங்களும் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும் உங்கள் ஸ்கில் லெவலில். நீங்கள் ஃபஸ்ட் இயர் பார்க்கும்போது ஐடி கம்பெனிஸ்லாம் இந்த இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சம் டெக்னாலஜி சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சுட்டு அதையே நான் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் அதை மட்டுமே வச்சுட்டு ஒப்பேத்திட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓகே நான் பார்த்தேன் நான் பார்க்கும்போது அவங்க இதான் யூஸ் பண்ணாங்க, இப்போ நான் தேர்ட் இயர் வந்துட்டேன் இப்போ கம்பெனிஸ் வேறு யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ யூ ஆல்சோ ஷுட் ட்ரை டு ஷிஃப்ட் டு தட் அண்ட் அதை லேர்ன் பண்ணி அதில் வந்துட்டு பெட்டராக ட்ரை பண்ணும். ஸோ தட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது யூ வில் ஹேவ் த ரைட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஃபார் த ரைட் ஜாப். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்துட்டு ஜாபுக்குள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட்டும் ஜாபோட ரிக்யர்மெண்ட்டும் ரொம்பவே வேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஈஸியாக உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிடலாம். பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து நிறைய பேர் இது பண்றது இல்லை. காலேஜே ஜாலியா இருக்கிறது தானே, இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் விச் இஸ் ஃபைன். பிகாஸ் காலேஜ்ல வந்துட்டு ஐம் நாட் சேயிங் லைக் எவ்ரிடே லேர்ன் எவ்ரிடே டூ திஸ் அப்படின்னு யூ ஹவ் லைக் லிட்ரலி 365 டேஸ் அ இயர் அண்ட் 4 இயர்ஸ் அப்படின்ற போது வாட் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 1300 டேஸ் 1400 டேஸ் இருக்குது உங்களுக்கு காலேஜ் லைஃப்ல. இல்லை சாட்டர்டே சண்டேஸ் லீவ் ஆல் தோஸ் ரிமைனிங் ஒர்க்கிங் டேஸ்ல செமஸ்டர் அதுன்னு போனாலும் ஸ்டில் யூ ஹேவ் லாட் ஆஃப் டேஸ். ஸோ அதை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அப்படின்னா ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது யூ ஓன்ட் நீட் டு ஸ்ட்ரகிள் டு கெட் அ ஜாப். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஆக்சுவல் ஐடியா அதில். ஸோ ஹோப் யூ கைஸ் காட் த பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னோட டிஃப்ரெண்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தட் சைனிங் ஆஃப் அண்ட் ஃபிரான்சிஸ் ஜிஜோ பை கைஸ்.